நம்மளுடைய டிநகர்ல இருக்கிற வேலுவன் ஸ்டோர்ஸ் தான் வந்தா எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாம். வேற லெவலா, அவ்வளவு பொருள் இருக்குங்க, அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. வேலுவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டிநகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அனைவருக்கும் வணக்கம். தொடக்கத்துல ஒரு நண்பர் வந்து நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு சொல்லும்போது எனக்கே ரொம்ப வியப்பா இருந்துச்சு. இது ஒரு திரைப்படம் மற்றும் திரை சார்ந்த நிகழ்ச்சி. இதுல திரைப்படம் சம்மந்தம் இல்லாத நான் எந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமாக இருப்பேன் என்று யோசித்தேன். அண்டு சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த இழிவுகள், அந்த பிணிகளை வந்து நீக்க வேண்டும், அவற்றை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒரே தளத்தில் தானே பயணிக்கிறோம். படைப்பாளிகள் அவர்களுக்கு தெரிந்த கலை, இசை, இலக்கியம், ஓவியம் வழியாக பயணிக்கிறார்கள். எனக்கு தெரிந்த அரசியலை பேசி சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த இழிவுகளை போக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் பயணிக்கிறோம். அதை நோக்கிய ஒரு பயணத்தில் ஒரு புள்ளியில் நாம் எல்லாம் இணைந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் என்னை ஒரு இயக்குனர் அழைத்திருப்பார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஒரு இயக்குனர்கிட்ட இந்த பாடலை பார்த்த உடனே கேட்டேன், உங்களுக்கு எவ்வளவோ கான்செப்ட்ஸ் இருக்குது, நீங்கள் எவ்வளவோ இஷ்யூஸ் எடுத்துருக்கலாம், நீங்கள் ஒரு 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 லவ் சாங் கூட ரொம்ப ஒரு பெப்பியான ஒரு சிங்கிளாக போட்டு அதை கொஞ்சம் பாப்புலரைஸ் பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்னு கேட்டபோது இயக்குனர் அவர்கள் வந்து என்னை இந்த சம்பவம் வந்து கடுமையாக பாதித்தது, நான் இந்த ஒரு மனசில் வச்சுக்கிட்டு நான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன், இதை நம்ம ஏதாவது ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பாடகர் திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார், நம்ம இதெல்லாம் நினைவுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். இன்னைக்கு நம்மோடு இந்த இழுக்குகள், இந்த பிணிகள் எல்லாமே பயணிக்கிறது. நம்மோடு வாழும் ஒரு சக மனிதனை பிறப்பின் காரணமாக நீ தாண்டவன்ட்டு உயிரோடு இருக்கும்போது அவனை மதிக்கலன்னு கேட்டால் சாகும்போதும் டெட் பாடி எடுத்துகிட்டு போகிறது கூட உடலைன்னா இது ஒரு மிக மோசமான ஒரு இழிவு. இந்த இழிவை நாம் செய்தி ஊடகங்களில் செய்திகளாக பார்த்துவிட்டு கடந்து விடுகிறோம். இன்னொன்று, இந்த நிகழ்ச்சி போது இந்த பாடலை பார்த்தவர்களில் எத்தனை பேருக்கு 16/8/2019 வேலூர் மாவட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்றது எத்தனை பேருக்கு நினைவிருக்குன்றது எனக்கு தெரியல. ஸோ திரு குமரன் போன்ற கலைஞர்களோட வேலை என்னன்ட்டு நான் பார்க்குறேன்னா, இது போன்ற அழுக்குகளை, நமது இழிவுகளை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் இது போன்ற இந்த இழிவுகளை எல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்த வட்டி அந்த தப்பு செய்ய மாட்டோம். ஃபர்தர், கிராமப்புறங்களில் வளர்ந்தவர்கள், கிராமப்புறங்களுக்கு அடிக்கடி சென்று வந்து கொண்டிருப்பவர்களுக்கு வந்து கிராமப்புறங்களில் தலித்துகள் எப்படி நடத்தப்படுகிறார்கள், சாதிய ஒடுக்குமுறைகள் இன்றும் இந்த 2022 எப்படி நீடிக்கிறது என்பதை பார்த்திருப்பார்கள். நகர்ப்புறங்களிலேயே பிறந்து நகர்ப்புறங்களிலேயே வளர்ந்தவர்களுக்கு இந்த சாதின்ற இந்த கான்செப்டை வந்து அவங்க பேப்பரில் படிச்சிருப்பாங்க, புத்தகங்களை படிச்சிருப்பாங்க, இப்படிலாம் நடக்குமா அப்படின்றது வியப்பாக இருக்குது. அந்த வகையில் அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ் அந்த ஸ்க்ரீனிங்கோட எண்டில் வந்து அவர்கள் இணைத்ததுன்றது இது இன்னொரு ஸ்டேஜுக்கு எலிவேட்டட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு நினச்சி நான் பார்க்குறேன். ஸோ இது போன்ற ஒரு பாடல்கள், திரைப்படங்கள் இவையெல்லாம் என்ன ஒரு பயனை விளைவிக்கும், இதை பார்த்துட்டு கேட்டுட்டு மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு தோழர் ஞானவேல் அவர்களும் மேடையில் இருக்கிறார், அதனால் நான் இதை குறிப்பிடுகிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இருளர் சமூகத்தை சேர்ந்த சிலரை சந்தித்திருக்கிறேன். ஒரு பேராசிரியர் கல்யாணி இன்றும் இருளர் மக்களுக்காக பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்கம் என்ற ஒரு சங்கத்தை வைத்து இருளர் மக்களுக்காகவே அவர் தனது பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்போது அவரை போய் சந்திக்கும் போது அவர் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இந்த இருளர்ஸ் வந்து ரியலி ட்ரைப்ஸ் தானான்றதுல வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு ஏராளமான சந்தேகங்கள் இருக்கின்றன, அதனால கம்யூனிஸ்ட் டிகிரி அவங்களுக்கு இஷ்யூ பண்ணுறது இல்லை. அந்த பர்டிகுலர் அகாடமிக் இயரில் வந்து அட்மிஷனுக்கு போகிற சமயத்தில் அந்த கரெக்டான டயத்துக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடைக்காததுனால பல பெண் பிள்ளைகள் கல்லூரியிலே சேராமல் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு போயிடுற மாதிரியான சூழல்கள்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு கல்யாணி ஐயா ரொம்ப ஒரு 2007-8 வாக்கில் சொல்லியிருக்கிறார். ஒரு தொடர் ஞானவேல் அவர்கள் அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை அவருடைய அந்த ஜெய் பீம் என்ற திரைப்படம் மூலமாக எடுத்து காண்பித்ததுனால் என்ன விளைவு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த திரைப்படம் வந்த பிறகு தமிழக அரசு வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ஷெட்யூல் ட்ரைபு இது போன்ற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூஸ் நிலுவையில் இருக்கோ சம்பந்தப்பட்டவர்களை, மனுதாரர்களை நீங்கள் அலுவலகத்துக்கு வரவைக்காதீர்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் சென்று அவர்களை பார்த்து அவர்கள் பழங்குடி இனத்தவரா என்பதை பார்த்துவிட்டு அவர்களுக்கு சான்றிதழ் வழங்குங்கள்னு சொல்லிட்டு இன்னைக்கு அல்மோஸ்ட் பெண்டன்சி எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வரலன்ற மாதிரி சொல்லக்கூடிய ஷெட்யூல் ட்ரைப்ஸோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு, மிச்சம் இருக்கிற பெண்டன்சியையும் வந்து நாங்கள் சுத்தமாக நீக்குவதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறோம் என்று அதிகாரிகள் சொல்கிறார்கள். அது ஒரு திரைப்படம் தானே, அவர் ஜெய்பீமே எடுத்தார், அமேசான் பிரைமுக்கு வித்தார், முடிஞ்சு போச்சுன்றது மாதிரி இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனால் இந்த சமூகத்தில் என்ன விளைவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஸோ இந்த பாடலும் திரு தோழர் குமரன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த பாடலும் இதனால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நாளைக்கு இந்த மாதிரி, ஏன்னா அந்த இன்சிடென்ட் நடந்தப்பவே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு சூமோட்டோ பெட்டிஷனை வந்து ஹைகோர்ட் எடுத்துச்சுன்னு எனக்கு நினைவு. நியூஸ் பேப்பரில் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட் ஆகிருந்த இதே சம்பவத்தை வைத்து ஹைகோர்ட்டு சூமோட்டோவாக இது என்ன செத்த பிறகு வந்து தனித்தனி சுடுகாட்டுன்னு வச்சுட்டு இருக்கீங்கன்னு ஒரு பெட்டிஷன் எடுத்தாங்க. சப்சிக்வெண்ட் அந்த பெட்டிஷன் ரிசல்ட் என்னாச்சு அப்படின்றது தெரியல.
இவர் இந்த பாடலை வைத்து நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்த ஒரு தொடர் ஞானவேலோட படத்துக்கு ஒரு மூணு ஒரு எட்டு செகண்ட் காலண்டர் ஃபுட்டேஜுக்கு எவ்வளோ பஞ்சாயத்தில் தாங்கன்றது உங்களுக்குலாம் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாடலே அது மாதிரி பஞ்சாயத்தில் இருக்கிறதுக்கு குறியீடுகள்லாம் இருக்குது. பார்த்துட்டு இந்த பாடல் வெளிப்படையாக எல்லாருக்கும் வந்த பிறகு பஞ்சாயத்துலாம் ஏதாச்சும் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது இந்த பாடல் மேலும் பல்வேறு இடங்களுக்கு போய் சென்று சேர்வதை உறுதி செய்யும் என்ற தான் நான் நம்புகிறேன். அந்த அளவுக்கு வசவாளர்களுக்கு நன்றி என்ற ஒரு எண்ணத்தோடு மேலும் மேலும் படைப்பாளிகள் இது போன்ற புதிய புதிய படைப்புகளை கொண்டு வர வேண்டும். திங்க் மியூசிக் நிறுவனத்தாரும் இந்த விவகாரம் இந்த விஷயத்தில் வந்து பாராட்டுதலுக்கு கடமைப்பட்டவர்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் தொடக்கத்திலே சொன்னது போல திங்க் மியூசிக் நிறுவனத்தார் ஒரு லாப நோக்கோடு ஒரு 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 வணிக ரீதியாக இது போன்ற ஒரு கான்செப்ட் பேஸ்டு சாங்ஸ் வந்து எந்த அளவுக்கு கமர்ஷியலாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும், இல்லை வணிக ரீதியாக எந்த அளவுக்கு லாபத்தை அவர்களுக்கு பெற்றுத்தரணும்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. இவங்களே வந்து ஒரு பெப்பியாக ஒரு ரேப் சாங்கோ இல்லை பாப் சாங்கோ போட்டு இளைய தலைமுறையை கவர்வது போல ஒரு பாட்டு போட்டிருந்தாங்கன்னா அவர்கள் மிக எளிதாக ஏராளமான இளைஞர்களை சென்று சேர்ந்திருக்க முடியும். மாறாக ஒரு குமரன் சொன்ன இந்த கான்செப்டை திங்க் மியூசிக் நிறுவனத்தார் ஏற்றுக்கொண்டு இப்படி ஒரு பாடலை வெளியிடலாம் அப்படின்ட்டு சொன்னது வந்து உள்ளபடியே வரவேற்க தகுந்த விஷயம். இந்த பாடல் வெற்றி பெருமையானால் நாளே இது போல குமரன் போல பல்வேறு படைப்பாளிகள் வருவார்கள். அவர்களை பாதித்த சமூக இழிவுகளை, அவர்களை பாதிக்கக்கூடிய சமூகத்தில் நிலவக்கூடிய சிக்கல்களை அவர்கள் பல்வேறு வடிவங்களில் பொதுமக்களிடையே எடுத்து சென்று இந்த பிணிகளையும் இழிவுகளையும் நீக்குவதற்கு இன்னும் பல்வேறு கலைஞர்கள் முன்வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த பறை பாடல் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் நான் இந்த பறை பாடலை புரிந்து கொள்கிறேன். இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய திங்க் மியூசிக் நிறுவனத்தாராகட்டும் இயக்குநராகட்டும் இசையமைப்பாளர் திரு சாண்ட் ரோல்டன் ஆகட்டும் ரொம்ப அற்புதமாக இசையமைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் பார்க்கும்போது இந்த பாடல் மிக ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெற வேண்டும், மேலும் மேலும் இது போல சமூகத்தின் மனசாட்சியை பிடித்து உழுக்கக்கூடிய படைப்புகள் ஏராளமாக வெளிவர வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களாக தெரிவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.